உக்ரைன் மீதான போருக்கு அரசியல் ரீதியில் விரைவில் தீர்வு காணப்படும் என ரஷ்ய சீன அதிபர்கள் தெரிவித்துள்ளனர். நேட்டோவில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது. இதற்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு அரசு முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நேரில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விளாடிமிர் புட்டின் விரிவாக பேசினார். மேலும் இருதரப்பு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இந்த நிலையில் அதிபர் புட்டின், அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் சீன ரஷ்யா இடையேயான நட்புறவை யாராலும் சீர்குலைக்க முடியாது எனவும், தங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள் நட்பு மற்றும் இறையாண்மை மீது மூன்றாம் நாடுகளின் தலையீட்டால் கடுமையாக எதிர்ப்போம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான போருக்கு விரைவில் அரசியல் ரீதியில் தீர்வு ஏற்படும் எனவும், இதற்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் சீனா செய்யும் எனவும் அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.